காலை வணக்கம் எல்லோருக்கும். இந்த விழாவின் ஹீரோ ஷாம் அவருக்கும் கலைஞன் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தம்பி விசால் அவர்களுக்கும் பொருளாளர் பிரபு அவர்களுக்கும் செயலாளர் தியாகராஜன் அவர்கள் கதிரேசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் கலை உலக வித்தகர்களுக்கும் சிவகுமார் சார் குடும்பத்திற்கும் சூரியா தான் தன்னியன் சார் எதுவுமே சும்மா பண்ண மாட்டார். அவர் ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் அதை சேர்த்துக்கிறவர். அது அதில் வந்து இப்போ சூர்யா சார் பொண்ணு பிறந்தா பாடி இருக்கிறது அவர் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. ஒரு ஒரு அதுக்கு ஒரு ராயல்ட்டி வாங்கணும் பிறந்தா வீட்டுக்காரர் வந்து ராயல்ட்டி ஒன்று வாங்கணும். ஏன்னா முதல் முதல்ல சிவகுமார் சார் பொண்ணு பாடிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு ராஜ ரசிகர்கள் இருக்காங்க, சூர்யாவுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, கார்த்திக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த லாபம் பூரா தஞ்சையனுக்கு தான் வருது. அதனால் அவர் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஒரு ராயல்ட்டி ஒன்று வாங்க சொல்லணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தஞ்சை சார் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட காசு பண்ணுறவர், அந்த திறமையானவர், எப்படி எப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் படத்தில் ஹீரோ தம்பி போன படமே நம்ம கண்ணன் படத்தில் வந்து அவர் பெரிய ஹிட்டாகி ஹீரோ ஆக வேண்டியவர். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த படம் ஊடால் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அதை வந்து எங்கள் படமும் நிப்பாட்ட முடியல. மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க, ஒரு பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் வர முடியாதுங்கிற மாதிரி. இந்த படம் கண்டிப்பாக நான் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டு ரெண்டு சாங் பார்க்கல, இருந்தாலும் பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஷாம் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்னா நம்ம படம் லட்சுமி படம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன். எங்கள் படத்தை நம்ம விஜய் டைரக்ட் பண்ண படத்தில் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. விக்ரம் வேதாவுக்கு அப்புறம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அந்த சாங்ஸ் எல்லாம். அதுக்கடுத்து இன்றைக்கு உள்ள நிலைமையில் கார்த்திக் வந்து நம்ம ஹீரோவுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு அறிவுரை, நம்ம போன முன்னாடியே சொல்லியிருக்கேன், சார் மகேந்திர சார் வந்திருக்காரு, ரொம்ப யார் யார் வந்திருக்காருன்னு உள்ள இருட்டில் தெரியல, உங்களுக்கு எல்லாருக்கும் யாரையாவது விட்டுருந்தா தயவு கோச்சிக்கிறாதீங்க. கார்த்திக் சார் எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், நண்பர் மட்டும் இல்லை என் தம்பி. எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு அவர் அறிவுரை கேட்பார். ஹோட்டலில் உட்காந்துட்டு அவர் ஃபோன், ஒரு தனி ஃபோன் அவர் எனக்கு மட்டும்தான் பண்ணுவார், அந்த ஃபோன் நம்பர் யாருக்கும் தெரியாது. ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடுவார், கூப்பிட்டு பேசுவார். அந்த அளவுக்கு எங்களுடைய நட்பு. இதய தாமரை நியாயத்தராசு காலத்திலிருந்து 89 அவருடைய பையன் ஹீரோவாகி இன்றைக்கி வர்றதில் எனக்கு மிகப்பெரிய, என்னுடைய பையன் வந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் ஒன்றே ஒன்று தம்பிக்கு சொல்லிக்கிறேன், அப்பாவை விஷயத்துடைய நடிகர்கள் விஷயத்தை நீ எல்லாத்தையும் பின்பற்றணும். அவர் இல்லை இன்றைக்கி கமல் சார் ஈகோலாக வந்திருக்க வேண்டிய நடிகர். கமல் சார் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருக்க வேண்டியவர் கார்த்திக். ஏன்னா கமல் சாரே இதை சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை, கமல் சாரே இதை சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய டேலண்ட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்கோம். அந்த அளவு நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஒன்று தாமதத்தை மட்டும் அவர் தேடுற மாதிரி வச்சுக்கிடக்கூடாது. தயாரிப்பாளர்கள் வந்து உங்களை தேடுற மாதிரி வச்சுக்கிடக்கூடாது. கார்த்திக்கிட்ட ஒரே ஒரு குறை அதுதான், ஷூட்டிங் நேரத்தில் அவர் எங்கே இருக்காருன்னு தேட முடியாது. அந்த பழக்கம் தயவு கூர்ந்து ஹீரோவுக்கு வரக்கூடாது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்திருக்கிறார். இரவு பகலாக இந்த இண்டஸ்ட்ரி எப்படியாவது நிப்பாட்டணும், சில தீ யாரும் நடக்க முடியாதுங்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்களும் அவருக்கு உதவியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக சக்ஸஸாக கொண்டு போகணும்னு வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் முயற்சிக்கு எல்லோரும் ஒத்துழைத்தோம்னா நான் அதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். தம்பி தம்பி ஆனால் அவரு அவருடைய உணர்வு, அவருடைய உழைப்பு, பிரபுவுடைய உழைப்போ, அங்கே உள்ள நிர்வாகிகளுடைய உழைப்போ பற்றி குறை சொல்லலை. ஆனால் அந்த உழைப்பு வெளியே தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஓப்பனா சொல்கிறதுல இந்த மேடையே கிடையாது. இப்போ நம்ம ஒரு 2 அதனால் எதுவும் சொல்ல முடியலை. பேப்பரில் வந்து திரையரங்குகள் ஓப்பன் ஆகிடுச்சுங்கிறத வெளியே சொல்லணும். அதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி, ஏன்னா பாருங்கள் எந்த பேப்பர்லேயுமே வந்து மக்களுக்கு வந்து தெரியலை. மீடியாவுக்கு சொல்லி ஒவ்வொரு நடிகர்களையும் தனஞ்சய சார் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். தனஞ்சய சார் முக்கியமான மேட்டர். தனஞ்சய சார் நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு டைம் போய் ஒரு பிட் எடுத்து ஷார்ட் எடுத்து திரையரங்குகள் திறக்கப்பட்டு விட்டன, திரையரங்குகள் படம் வந்து பார்க்க வேண்டும் என்பதை மீடியாக்களில் கண்டிப்பாக சொல்ல வைத்து
எல்லாரும் மீடியா திரையரங்குக்கு வருமாறு அவங்க என்ன ரொம்ப ஒவ்வொருத்தையும் பேசலை தியேட்டர் திறந்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை மாற்றுறதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு விளம்பரமும் கொடுக்கணும், அது பேட்டி தலைவர் வந்து மீடியாவில் கொடுக்கணுங்கிற கேட்டுக்கொண்டு தம்பி பிரபு பொருளாளர் பிரபு அவர்கள் பேச மாதிரி கொடுக்குறேன். எல்லோருக்கும் வணக்கம். மிஸ்டர் சந்திரமௌலி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சத்யம் தியேட்டருக்கு எல்லோரும் வந்திருக்கோம், கூப்பிடலைனா கூட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். இது இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பட் கதை சொல்கிறப்போ ஒரு ஒரு லவ் சீன் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் வந்து சொன்னேன், சார் மனோராகம் கார்த்திக் சார் மாதிரி ஒரு ஹீரோ அப்படி தான் ஆரம்பிப்பாங்க இன்னும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மிஸ்டர் சந்திரமௌலி அப்படிங்கிற ஒரு ஒரு டைலாக் இன்னும் இது இருக்குது. ஏன்னோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும் டு சார் நோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் கார்த்திக் சார் ஃபார் கௌதம், பட் இட் வில் பி நோ மோர் தேன் அ ஃபில்ம் ஃபார் யூ. இந்த ஹோல் டீம் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் டீம். அந்த பாசிட்டிவிட்டி அந்த படங்கள் படத்துலேயும் பாடல்கள்லேயும் இருக்குது இருக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும், குறிப்பாக பிருந்தா பாடின பாட்டு பெரிய ஹிட் ஆகணும். மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.